வணக்கம் குருஜி. ஜென்மச்சனி நடக்கும் பட்சத்தில், ஜென்மச்சனி நடக்கும் பட்சத்தில் அந்த இடத்துல குரு பகவான் அமரும்போது, அதாவது ஜென்மச்சனியோடு குரு பகவான் இணையும் போதுன்னு கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்த குரு பயிற்சியில் வந்து மகராசிக்காரர்களுக்கு தற்போது ஜென்மச்சனி நடந்து கொண்டு இருக்கிறது. ஜென்மச்சனியோடு குரு இணையும் போது அமரும்போது ஜாதகருக்கு ஜென்மச்சனியின் ஆதிக்கம் குறைய வாய்ப்புள்ளதா? சரி, இந்த இடத்தில் சனி ராசிநாதனாக மகர ராசினே வச்சுக்கலாம், அதை பற்றி தான் கேட்குறீங்கன்னு நினைக்கிறேன். மணி அந்த இடத்தில் சனி ராசிநாதனாக குருவுடன் இருந்தால் நல்லது நடக்க வாய்ப்புள்ளதா? முதல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஜென்மச்சனியில் நல்லதெல்லாம் நடக்காது. ஒரு தசைக்கு, ஒரு தசாநாதனுக்கு வீடு கொடுத்தவர் நிச்சயம் ஆகக்கூடாது, பலன்கள் சரியாக வராது. நீங்கள் போய் ஒரு திருடம் வீட்டில் போய் குடி போனீங்க, ஒரு ஃப்ளாட் பார்த்தில் குடிசை, நீச்ச வீடுன்றது என்ன? நீச்ச வீடு என்பது என்ன? பலவீனமான வீடு. வீடாகவே வச்சுக்குவோமே, ஒரு ஹவுஸ் வீடு. நீச்ச வீடு என்பது என்ன? நாத்தம் பிடிச்ச சாக்கடைக்கு பக்கத்தில் இருக்கிற குடிசை. உச்ச வீடு என்பது என்ன? பங்களா. அவ்வளோதான், உச்ச வீடுங்கிறது பங்களா. நீச்ச வீடு என்பது வாழ தகுதியற்ற இடம், கூவங்கரையில் குடியிருக்கிற ஃப்ளாட் பார குடிசை. லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவன் நீச்சமானால் அந்த தசை கொடுத்த பலன்கள் அனைத்தும் தசையின் முடிவில் பயனற்று போய்விடும், இல்லாது போய்விடும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. அதைத்தான் இப்படி சொல்லலாம், பிற்பகுதி 10 வருஷம் நல்லதுகளை செய்யும். ஆனால் அந்த கருத்து கூட நிரூபிக்கப்பட்ட கருத்து இல்லை, நிறைய சொல்கிறாங்க. நானும் இன்றைக்கு வந்து ஆயிரக்கணக்கான ஜாதகங்களை பார்த்து தான் அவங்களுக்கு சில விதிகளை சொல்லுகிறேன். உங்களாலேயும் ஏற்றுக்கொள்ள முடியாத என் மனசுக்கு விரோதமான ஏமாற்றுகின்ற விதிகளை நான் ஒருபோதும் சொல்வதில்லை என்பதை என்னை பின்பற்றவங்களுக்கு தெரியும். எப்போதுமே 6-6 ஆறாவது விதி 6-6 மறைஞ்சிட்டாருனாலே நல்லதுன்னு நினச்சிக்கோங்க. அதே மாதிரி 6-8 இருக்கிறதுனா லக்னத்தில் வந்துடுறாருல, அப்போ 6 நல்லா பாருங்கள் பாவத் பாக விதி எப்படி செயல்படுது பாருங்கள். 6 8 மறையும் போது லக்னத்துக்கு வந்துடுவார். 6 பலன்கள் அவர் செய்ய தகுதியெல்லாம் போயிடுவார். 6 பலன்களை அவர் செய்யும் தகுதியை இழந்து விடுவார். 5 போய் உட்கார்ந்தாலும் 6-12 போய் உட்காருவார். அதே நேரத்தில் துலாம் லக்னத்திற்கு நான் சொன்னதை போல விருச்சிக லக்னத்திற்கு 5 செவ்வாய் இருப்பது நல்லதுன்னு வந்துடக்கூடாது. அங்கே 5 செவ்வாய் இருக்கிறது சுபத்துவம் தான். ஆனால் ஒரு பாவக்கிரகம்